ராமர்களுக்கு செல்லலாம். எனக்கு வாய்ப்பு இருந்தால் நான் கலந்துக்குவேன். எனக்கு இப்போ கொஞ்சம் கால் வலி இருக்கிறதுனால. இது ஆக்சன் மேடம். அப்படியும்மா அவர் போன பிறகு அப்படி சும்மா அப்படி சில்லு 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 சில்லுன்னு வரும் மேடம். நம்ம ஊர்ல ஐயப்பனுக்கு மாலை போட்டு சபரிமலைக்கு நடந்தே போவாங்க. ஏன் பழனி முருகன் கோயிலுக்கு மாலை போட்டு கூட நடந்து போவாங்க. அந்த மாதிரி பாத யாத்திரை போறதுங்கிறது தமிழ்நாட்டோட ஒரு பெரிய பாரம்பரியம். அதான் நம்ம அண்ணாமலை கூட ஒரு பெரிய பாட யாத்திரை பஸ்ல போயிட்டு இருக்காரு வச்சிங்களேன், அது வேற விஷயம். அதே மாதிரி தாங்க இப்ப ஜனவரி 22 ராமர் கோயில் ஒன்று திறக்க போறாங்க. எப்படி பாபர் மசூதியை இடிச்சு கட்டின ராமர் கோயிலுங்க. அந்த ராமர் கோயிலுக்கு சிறுபான்மையின பாதுகாவலர் இருக்காருல்ல நம்ம எடப்பாடிங்க, அவரு தவழ்ந்து தவழ்ந்து ராமர் கோயிலுக்கு போக போறாரு அப்படிங்கிற தகவல் நமக்கு கசிஞ்சிருக்குங்க. அதுக்கான முன்னேற்பாடுகளை எடப்பாடி இருந்திருக்காரு போல இருக்கு. ஆனா எதிர்பாராத விதமா அவர் தவழ்ந்து போகும்போது அவருக்கு முட்டில காலில் பூரா அடிபட்டுச்சு போல இருக்குங்க, கால் வலியாம. அதனால இப்போதைக்கு அவர் தவழ்ந்து யாத்திரை வந்து தள்ளி வச்சிருக்காராமாங்க. என்னதுல கால்ல போட்டாலும் எதிரியை நம்ம 100 அடிக்கும் போது 1 தவறி நம்ம மேல விழத்தாண்டா செய்யும், அந்த அடி கால வந்துருச்சு. அந்த வகையில எப்படியாவது ஒரு வழியா ராமர் கோயிலுக்கு தவழ்ந்தே போக போறன்னு முடிவெடுத்திருக்கிற நம்ம சிறுபான்மையின பாதைகளர் எடப்பாடி தாங்க. இன்னைக்கு என்ன ரெண்டு மஞ்சி அடங்கோ. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நெல்லையில எஸ்டிபிஐ மாநாடு நடந்ததுங்க. அந்த மாநாட்டுல நம்ம எடப்பாடி தாங்க சீஃப் கெஸ்ட். அந்த மாநாட்டுல பேச நம்ம எடப்பாடி, நான் வந்து கஷ்டப்பட்டு தாங்க இந்த முதலமைச்சர் பதவி அடைஞ்சேன், சாதாரணமா அடையல, அதாவது கொஞ்சம் கொஞ்சமா தவழ்ந்து தவழ்ந்து தாங்க இந்த உயரிய பதவி அடைஞ்செல்லாம் பேசியிருந்தாரு. அதப்பா தமிழ்நாட்டு மக்கள், ஆனாலும் இந்த எடப்பாடிக்கு ரொம்ப தைரியம்ப்பா, சின்ன மக்கள்ல தவழ்ந்து போய் தான் சீஎம்மானங்கள்லாம் நம்ம தைரியமா சொல்றாரேப்பா. இந்த மாதிரி அரசியல் வந்து தமிழ்நாட்டுல எடப்பாடி மட்டும்தான்ப்பா அப்படின்னு வேறளவுக்கு எடப்பாடியை போற்றி புகழ்ந்தாங்க. நான் முதலமைச்சராக நின்று கனவில் கூட நினைக்கவில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து தவழ்ந்து உயர்ந்த பதவிக்கு வந்தேன். செய்த தவறை ஒத்துக்கொண்டு தண்டனை வாங்கிய ஒரே தலைவர் கர்நாடகம். அது மட்டும் இல்லாம அதே மேடையில் நம்ம எடப்பாடிக்கு தமிழ்நாட்டுல சிறுபான்மையின மக்களை பாதுகாக்கிறதுல எடப்பாடி தாங்க முன்னிலை இருக்காரு அப்படின்னு நம்ம எடப்பாடிக்கு சிறுபான்மையின பாதுகாவலர் பட்டம் வேற கொடுக்கப்பட்டு. யாரு அப்படிப்பட்ட சிறுபான்மையின பாதுகாவலர் இப்ப என்ன பேசியிருக்காரு தெரியுமா? அது ராமர் கோயில் கட்டாயம் தெரியுமில்ல, என்னது பாபர் மசூதியை இடிச்சு கட்டக்கூடிய ராமர் கோயில். அந்த ராமர் கோயிலுக்கு இப்படி தவழ்ந்து போக போறாராம். அதை பத்தி எப்படி சொல்லியிருக்காரு? எல்லா மதத்துக்காரங்களும் போலாம், எல்லா ஜாதிக்காரங்களும் போலாம், எனக்கு கூட போகணும்னு ரொம்ப ஆசையா தாங்க இருக்கு. ஆனாலும் தவழ்ந்து போகும்போது அவருக்கு கால் வலி ஏற்பட்டுருச்சு போல இருக்கு. அந்த கால் வலி காரணமா தாங்க இப்ப போக முடியாம தவிக்கிறாரு நம்ம எடப்பாடி. ஆனா நினைச்சு பாருங்க, இதையும் எஸ்டிபி கட்சிக்கார் என்ன சொல்றாங்க தெரியுமா? கால் வழியை காரணம் கட்டியாது பாருங்க, மதசார்பை நிரூபிச்சிருக்காருங்க, ராமர் கோயிலுக்கு போலன்னு சொல்லிட்டாரு பாருங்களா, கால் வழியை காரணம் கட்டி அப்படின்னு ஒரு பக்கம் முடி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நினைச்சு பாருங்க, இதே சிறுபான்மையின பாதுகாவலர் தான் என்ன பண்ணாரு, சிஏ சட்டத்தை ஆதரிச்சு இஸ்லாமிய மக்களுக்கு துரோகம் அளிச்சாரு. இப்ப மாநில கூப்பிட்டு வச்சு சிறுபான்மை பாதுகாவலர் பட்டமே கொடுத்துட்டாங்க. ஆனா அப்ப என்ன பண்றாரு, ராமர் கோயிலுக்கு போனங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா இவர் தான் சிறுபான்மையின பாதுகாவலா, அது எஸ்டிபிஐ வந்து அத்தாரிட்டி வேற கொடுத்துட்டு இருக்காங்க. நினைச்ச பாருங்க, இதுதான் காமெடியிலும் காமெடினு வச்சுங்களேன். வெள்ளி எட்டலனா மாமா மாதிரி ஆளை கூப்பிட வேண்டியதானே, என்ன பிள்ளை அரண்சை. நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.